கோவையில் அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் திமுகவை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கோவையில் திமுக சார்பாக அதன் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக தலைவரை போஸ்டர் அடித்து அவதூறு பரப்புவதாக கூறி அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுக மீது அவதூறு பரப்புவதாக திமுகவை கண்டித்து கோவை மாநகர் மற்றும் புறமாநகர் மாவட்ட அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புறநகர் வடக்கு மாவட்ட கவுண்டமலையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னவேடம்பட்டி அண்ணா நகர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் பிலமேடு பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்த கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு திமுகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் பற்றி திமுகவினர் தொடர்ந்து அவதூறு பரப்பும் வகையில் பேசி வருவதால் இதனை கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஆர்ப்பாட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.